சாட் ஜிபிடி இது தெரியாத யாருமே இப்போ இருக்க மாட்டோம்னு நான் நம்புகிறேன். ஏன்னா தமிழ் பக்ஷத்திலேயே 3-4 காணொலிகள் சாட் ஜிபிடிக்காக போடப்பட்டிருக்கு. இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கான புதிய ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் வழியாக நம்ம என்ன கொரி கேட்குறோமோ, நம்ம என்ன கேள்விகள் கேட்குறோமோ அதுக்கு ஆப்டான பதிலாக அது தந்துட்டுருக்கு. ஆனால் இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியுதோ இல்லையோ நம்முடைய வரும் தலைமுறைக்கு நல்லாவே தெரியும். இப்போ இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் யங்ஸ்டர்ஸ் ரொம்ப பெரிய அளவில் சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓப்பன் ஏஐ நிறுவனத்தினுடைய தான் சாட் ஜிபிடி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது ஓப்பன் ஏஐ நிறுவனம் எப்படி தொடங்கப்பட்டது அப்படின்னா, எலன் மஸ்க் அவர்கள் இன்னும் பல நபர்கள் எல்லாருமே சேர்ந்து தான் இந்த ஓப்பன் ஏஐ அப்படிங்கிற அந்த நிறுவனத்தை தொடங்குறாங்க. அதன் பிறகு நிறைய விஷயங்கள் உருவாக்குறாங்க. அதில் ஒன் ஆஃப் த ப்ராடக்ட் தான் இந்த சாட் ஜிபிடி அப்படிங்கிறது. இந்த சாட் ஜிபிடி வந்து 3 மாதங்கள் தான் ஆகுது. நவம்பர் டிசம்பரில் ரிலீஸ் ஆகுது, இப்போ பிப்ரவரி மாதம். ஆனால் இந்த 3 மாதங்கள்லேயே கிட்டத்தட்ட 10 கோடி பயனாளர்கள் யூசர்ஸ் அப்படிங்கிறவங்க இந்த சாட் ஜிபிடியில் இருக்காங்க. ஆல்ரெடி நம்ம சாட் ஜிபிடியில் மந்த்லி இவ்வளோ ரூபாய் கொடுத்தா தான் கூடுதலான கொரியை ப்ராசஸ் பண்ண முடியும் அப்படிங்கிற நிலைமைக்கெலாம் வந்துருச்சுன்னு சொல்கிற வீடியோ அப்டேட்லாம் போட்டிருந்தோம். ஆனால் இந்த சாட் ஜிபிடி நம்மளை விட யாருக்கு ரொம்ப கூடுதலான ஒரு பயத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கக்கூடிய ஜாம்பவான்கள், அதாவது கூகுள், ஃபேஸ்புக், மெட்டா, அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட். ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன செஞ்சாங்கன்னா, ஆல்ரெடி ஓப்பன் ஏஐ நிறுவனம் தொடங்கும்போது ஒரு 1 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற உதவியெல்லாம் செஞ்சுருந்தாங்க. அதன் பிறகு சாட் ஜிபிடி ரொம்ப பெரிய அளவில் வைரலாக வருதுப்பா, நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொன்ன உடனேயே இந்த மைக்ரோசாஃப்ட் நிறுவனம் என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு 10 பில்லியன் அமெரிக்க டாலரை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணி எங்களுடைய ப்ராடக்ட் கூட, இப்போ மைக்ரோசாஃப்ட்டை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா, அவங்களுக்கான ஒரு தேடுபொருள் இருக்குது, பிங் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது, அவங்களுக்கான கிளவுட் சர்வீசிங் இருக்குது, இது எல்லாமே மைக்ரோசாஃப்ட்டே இருக்குது. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன நினைக்கிறாங்க, அவங்களுடைய ப்ராடக்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை உட்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. தனியாக ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நாமளே உருவாக்குறத விட ஏன் இருக்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸினுடைய கோடை யூஸ் பண்ணக்கூடாது, ஏன் சாட் ஜிபிடியை உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரு யோசனையெல்லாம் இருக்காங்க. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ன முடிவு எடுத்தாங்க, இதுக்கு ஈக்குவலாக மைக்ரோசாஃப்ட்டுக்கு போட்டியாக இருக்கக்கூடிய கூகுள் என்ன முடிவை எடுத்தாங்க, இதுக்கு மத்தியில் சீனாவினுடைய முடிவு என்ன, இதில் கூகுள் எந்த இடத்துல விழுந்தாங்க, அதன் காரணமாக ஒரு 100 பில்லியன் அமெரிக்க டாலர் அப்படிங்கிற இழப்பை கூகுள் சம்பாதித்திருக்கிறதே, அதனுடைய ரீசன் என்ன, இப்படி பல விவரங்களை ரொம்ப தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். சாட் ஜிபிடிக்கான இன்ட்ரோவை நம்ம பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்க வேண்டியது பார்ட் அப்படிங்கிற இன்ட்ரோ தான். பார்ட் அப்படிங்கிறது பார்ட் ஏ இல்லாட்டி ஏஐ பார்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூகுள்னுடைய அடுத்த சாட் ஜிபிடின்னு சொல்லலாம். ஓப்பன் ஏஐ நிறுவனத்தினுடைய சாட் ஜிபிடிக்கு அடுத்த ஒரு காம்படிட்டராக யார் வந்திருக்காங்கன்னா, இந்த பார்ட் அப்படிங்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்திருக்கு. கூகுளினுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள் ஒரு வ்ளாகில் ஒரு சின்ன இன்டர்வியூவில் சொல்கிறார், நாங்கள் இப்படி ஏஐ பார்ட் அப்படிங்கிறத அறிமுகம் பண்ண போகிறோம். இந்த ஏஐ பார்ட் அப்படிங்கிறது இதுவரையிலும் இருக்கக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை விட ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்க போகுது அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்கிறார். அந்த அறிவிப்புக்கு மத்தியில், இது எல்லாருக்கும் இப்போ நாங்கள் கொடுக்க மாட்டோம், ட்ரஸ்டடு டெஸ்டர்ஸுக்கு மட்டும்தான் இந்த ஃபெசிலிட்டி அப்படிங்கிறத நாங்கள் கொடுக்க போகிறோம். அங்கே டெஸ்ட் பண்ண பிறகு என்ன அவுட்புட் வருது, அதில் என்னென்ன மோடிஃபிகேஷன் செய்யணுமோ அதை செய்த பிறகு பப்ளிக்கு நாங்கள் ஏஐ பார்ட் அப்படிங்கிறத கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கூகுளினுடைய ஏஐ டூல் தான் பார்ட். இந்த பார்ட் அப்படிங்கிறத ஏன் கூகுள் அவசர அவசரமாக வெளியில் கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுக்கு முந்தைய தினம்தான் மைக்ரோசாஃப்ட் ஒரு மீட்டிங்கை போட்டு, அந்த மீட்டிங்கில் எங்களுடைய பிங் அப்படிங்கிற தேடுபொறியில் நீங்கள் என்ன செய்யலாம், இனி இந்த சாட் ஜிபிடியை யூஸ் பண்ணலாம். சாட் ஜிபிடியினுடைய பல ஏபிஐஸ் அப்படிங்கிறது, அதாவது நம்ம பிங்கில் போய் சர்ச் பண்ணோம்னா சாட் ஜிபிடி எப்படிலாம் அவுட்புட் தருமோ அதே மாதிரியான அவுட்புட் ப்ளஸ் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸையும் சேர்த்து உங்களுடைய அவுட்புட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிற அறிவிப்பை கொடுக்குறாங்க. இந்த அறிவிப்பு மைக்ரோசாஃப்டினுடைய பங்குகளை ரொம்ப பெரிய அளவில் உயர்த்த ஆரம்பிக்குது. ஏன்னா சாட் ஜிபிடி ஆல்ரெடி ரொம்ப பூமிங்காக இருக்குது, அதை மைக்ரோசாஃப்ட் அவங்களுடைய பிங் தேடுபொறியில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க. டெக்னாலஜிக்கலாக ஒரு யுத்தம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆகுது. இந்த யுத்தத்தை தொடங்கி வச்சது மைக்ரோசாஃப்டாக இருந்தாலும் இதை முடித்து வைக்க வேண்டிய தருணம் கூகுள்கிட்ட இருக்குது. ஏன்னா தேடுபொறியில் கூகுள் அடிச்சுக்கிட ஆளே கிடையாது. யார் தேடினாலும் என்ன செஞ்சாலும் கூகுளை போய் சர்ச் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த சர்ச் என்ஜின் அப்படின்னு சொல்லும்போது கூகுள் அடுத்ததாக அட்வான்ஸ்டாக ஒரு ஏஐ டூலை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. கூகுள் இவ்வளோ நாள் அட்வான்ஸ்டாக இல்லாட்டி இந்த ஏஐயில் ரொம்ப பெரிய அளவில் பின்னோக்கி இருந்தார்களா அப்படின்னு கேட்டால் கிடையவே கிடையாது. லாம்டா அப்படிங்கிற ப்ரோக்ராம் வழியாக கூகுள் ரொம்ப பெரிய அளவில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அவங்களுடைய லெபோரட்டரி லெவல்லையும் இல்லை ட்ரஸ்டட் டெஸ்டர்ஸ் வழியும் ரொம்ப பெரிய அளவில் டெஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஆனால் இந்த அளவுக்கு மனிதர்கள் சீக்கிரமாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் அடாப்ட் ஆவாங்க அப்படிங்கிறத கூகுள் எதிர்பார்க்கலை. ஓப்பன் ஏஐ நிறுவனத்தினுடைய சாட் ஜிபிடி ஒரு பெரிய ரெவல்யூஷனை இங்கே உண்டாக்குறாங்க.
அந்த பெரிய ரெவல்யூஷனில் கூகுள் நினைக்கிறாங்க, ஓகே நம்ம இப்போ கொஞ்சம் பின்னாடி வந்துட்டோம், ஸோ சீக்கிரமாக நாமும் என்ன செய்யணும், நம்முடைய தேடுபொறியில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அப்போ லேம்டா அப்படிங்கிறது ஒரு பெரிய ப்ராஜெக்ட், அதுக்கு லைட் வேர்ஷன் பார்ட் அப்படிங்கிறத இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் கூகுளினுடைய திட்டம். ஒரு நாளைக்கு முன்னாடி தான் பிங் அப்படிங்கிற தேடுபொறியில் சாட் ஜிபிடி அப்படிங்கிறது இம்ப்ளிமெண்ட் பண்ணப்பட்டிருக்கு. அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி சீனாவினுடைய தேடுபொறியாக இருக்கக்கூடிய பைடு, இந்த பைடு அப்படிங்கிறவங்க என்ன செய்கிறாங்கன்னா, நாங்களும் எங்களுடைய சர்ச் என்ஜினில் இதே மாதிரியான ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற அறிவிப்பை கொடுக்குறாங்க. ஸோ பைடு கூகுளுக்கு முன்னாடியே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வெளியில் விட்டுருவாங்களோ அப்படிங்கிறது பயந்தும், இல்லை நமக்கு முன்னாடியே பிங் அப்படிங்கிறதுல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கொண்டு வந்துட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு பதட்டமும் சேர்ந்து கூகுளை இப்படி ஒரு முடிவை எடுக்க வச்சிச்சு. ஏஐ பார்ட் அப்படிங்கிற அந்த அறிமுக விழாவில் இவங்க ஒரு ஜிஃப் அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வராங்க. அதாவது சாட் ஜிபிடியில் போய் நீங்கள் ஏதாவது கேள்விகள் கேட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கு பதில் வருமோ அதே மாதிரி கூகுள் ஏஐ டூலாக இருக்கக்கூடிய பார்டிலையும் நீங்கள் கேள்விகள் கேட்கலாம். இந்த கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு தகுந்தது மாதிரியான பதிலை இந்த பார்ட் அப்படிங்கிற ஏஐ டூல் நமக்கு தரும். ஏஐ பார்ட் அப்படிங்கிறதுக்கும் சாட் ஜிபிடிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நீங்கள் கேட்கலாம். இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெட்வொர்க், அதாவது நியூரல் நெட்வொர்க், அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அல்கோரிதம்ஸ், இது எல்லாமே டிரான்ஸ்ஃபார்மர் அல்கோரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறத 2017 உருவாக்கியதே கூகுள் தான். இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது தான் மிக முக்கியமாக நியூரல் நெட்வொர்க்கில் ரொம்ப முக்கியமான ஒரு அல்கோரிதமாக பார்க்கப்பட்டுச்சு. கூகுளினுடைய என்ஜினியர்ஸ் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற இந்த அல்கோரிதத்தை உபயோகித்தது மட்டும் கிடையாமல் அதை ஓப்பன் சோர்ஸாக வெளியில் வர்றாங்க. இதை யார் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. இதை கரெக்டாக பிடித்து கொண்ட ஓப்பன் ஏஐ நிறுவனம் என்ன செய்கிறாங்கன்னா, கூகுள் வெளியிட்ட டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது, அதன் வழியாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எந்த அளவுக்கு வளர்த்துட்டு போகலாம், மாடல்ஸ் அப்படிங்கிறத எப்படி கிரியேட் பண்ணலாம், அந்த மாடலை எவ்வளோ அக்யூரேட்டாக அவுட்புட்டில் கொண்டு வரலாம், இதை ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 2017 கூகுளால் உருவாக்கப்பட்ட டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிற மிக முக்கியமான ஒரு கோட்பாடை எடுத்து அதை மாடிஃபை பண்ணி தான் ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடியை உருவாக்குறாங்க. இதே டிரான்ஸ்ஃபார்மர் அப்படிங்கிறதுக்கான தந்தை தான், இல்லாட்டி அதை விட கூடுதலாக ரொம்ப பெரிய அளவில் இன்புட் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் லாம்டா. அதனுடைய லைட் வெர்ஷனை நம்ம இறக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி தான் இந்த ஏஐ பார்ட் அப்படிங்கிறத வெளியில் கொண்டு வராங்க. அந்த ஏஐ பார்டில் சில கேள்விகள் அப்படிங்கிறது கேட்கப்படுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா. அதில் என்ன கேட்டாங்கன்னா, JWST அதாவது ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப், அது செய்த சாதனைகள் என்ன அப்படின்னு சொல்கிறத கேட்குறாங்க. இந்த சாட் ஜிபிடிக்கும் இந்த ஏஐ பார்ட் அப்படிங்கிற கூகுளினுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம், சாட் ஜிபிடி 2021 டேட்டா, 2021 வரையுள்ள டேட்டாவால் அது என்ன செய்யப்பட்டிருக்கு, ட்ரைனிங் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஸோ 2021லேருந்து 2023 ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டை பற்றி நீங்கள் சாட் ஜிபிடிட்ட கேட்டிங்கன்னா அதுக்கு தெரியாது, ஏன்னா அதனுடைய டேட்டா பேஸில் அது இல்லை. கடந்த 100 வருடங்களினுடைய டேட்டா பேஸ் அதை எடுத்து வச்சிருந்தாலும் இந்த 3 வருடங்களுடைய டேட்டா பேஸ் இல்லாதனால இது அப் டு டேட் கிடையாது. இது சாட் ஜிபிடி அப்படிங்கிறது அப் டு டேட்டான விஷயம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் நீங்கள் கூகுள் எடுத்து பார்த்தீங்கன்னா, இல்லாட்டி ஏஐ பார்ட் அப்படிங்கிறத எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப் டு டேட். 2023 வரை நம்ம என்னெல்லாம் செஞ்சிட்ருக்கோம், என்னென்ன தேடுபொருள்கள் இல்லாட்டி என்னென்ன ரிசல்ட் இருக்குது, அதை எல்லாத்தையுமே ஃபீட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க கூகுள் என்ஜினியர்ஸ். இதுதான் பெரிய ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப் அப்படிங்கிறது என்னென்ன சாதனைகள் செய்தது அப்படிங்கிறத பட்டியலிடுது. 1, 2, 3 புல்லட் பாயிண்டில் பட்டியல் போடுறாங்க. அப்படி புல்லட் பாயிண்டில் பட்டியல் போடும்போது அது ஒரு விஷயத்தை சொல்லுது, இதுதான் ஃபஸ்ட்டு டெலஸ்கோப் நம்முடைய சோலார் சிஸ்டத்தில் இருந்து நம்முடைய பிளானெட்டை படம் எடுக்கக்கூடிய டெலஸ்கோப் அப்படின்னு சொல்லி அந்த பதிவை ஒரு பதிலை தருது. இந்த பதிலை பார்த்த நிறைய விஞ்ஞானிகளுக்கு ஷாக், என்னப்பா இப்படி ஒரு மிஸ்டேக்கான பதிலை சொல்கிறது. ஏன்னா 2004 எக்ஸோ பிளானட்னுடைய ஃபோட்டோவை எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நாசாவினுடைய வெப்சைட்டில் இருக்கக்கூடிய டேட்டா. இந்த டேட்டா கூட தெரியாமல் எப்படி இந்த ஏஐ பார்ட் அப்படிங்கிற இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல் அதனுடைய ரிசல்ட்டை தந்தது. எனக்கு கேட்டிருக்கிற கேள்வி, ஜேம்ஸ் வெப் ஸ்பேஸ் டெலஸ்கோப்பு செய்த சாதனை என்னுடைய 9 மகளுக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும், அதனுடைய சாதனைகளை பட்டியலிடு அப்படிங்கிறது தான். அதனுடைய சாதனையாகத்தான் இந்த எக்ஸோ பிளானட் அப்படிங்கிற அந்த புகைப்படம் எடுக்கப்பட்டதாக தந்திருக்கிற தகவல் தவறானது. இதை ட்விட்டரில் எல்லாருமே பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தவறை செய்தது என்றால் இது ஒரு சாதாரண தவறு தான். இந்த ரிசல்ட் நமக்கு தப்பாக கிடச்சிருச்சு, அதை கண்டுபிடிச்சிட்டாங்க மனிதர்கள். ஆனால் இதே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இனி எந்தெந்த துறையில் நுழைய போகிறது தெரியுமா? ஆர்ட், நம்ம பார்க்கக்கூடிய மெடிக்கல், அந்த மெடிக்கலை வைத்து செய்யக்கூடிய பலவிதமான உப கேட்டகரி தொழிற்சாலைகள் இல்லாட்டி தொழில் நிறுவனங்கள், மருந்து தயாரிப்பதாக இருக்கட்டும், இல்லை பலவிதமான நோயை கண்டறியக்கூடிய திட்டமாக இருக்கட்டும், இது எல்லாத்துலேயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த நேரத்தில் தான் பெரிய ஒரு ரோலை ப்ளே பண்ண போகுது. அந்த நேரத்தில்
சின்ன ஒரு தவறு கூட மனிதர்களுக்கு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டராக மாறலாம். அணு ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய மிக முக்கியமான கோட்பாடுகள், இது எல்லாத்துலேயுமே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதனுடைய வேலையை காண்பிக்க போகிறது. ஸோ கூகுள் இப்படி ஒரு தவறை செஞ்சு அதை வெளியில் விட்டுட்டாங்களே, ஏன்னா இதை வெளியில் விட்டது கூகுளினுடைய சிஇஓ சுந்தர் பிச்சை அவர்கள். அதனால் கூகுளினுடைய ஷேர் என்ன வாங்குதுன்னா அடி வாங்குது. ஆல்ஃபாபெட் அப்படிங்கிற அந்த நிறுவனத்தினுடைய ஷேர் ரொம்ப பெரிய அளவில் அடி வாங்குது. இப்படி அடி வாங்குறத பார்த்துட்டே இருக்கக்கூடிய மைக்ரோசாஃப்ட் என்ன செஞ்சிட்ருக்காங்க, பிங் தேடுபொறியில் நாங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை அமைத்திருக்கிறோம், உள்ளே கொண்டு வந்திருக்கோம், ஆனால் எரர்ஸ் வரலாம், ஏன்னா இது இனிஷியல் ஸ்டேஜ், அதனால் அதுக்கு பார்த்து நடந்துக்கோங்கப்பா அப்படின்னு சொல்கிற ஒரு அறிவிப்பையும் கொடுத்துட்டாங்க. ஸோ அவங்க சேஃப் கேம் விளையாண்டுட்டாங்க, கூகுள் இங்கே மாட்டிக்குச்சு. இந்த சாட் ஜிபிடி, அடுத்ததாக பைடனுடைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், இப்போ கூகுளினுடைய லாம்டாவினுடைய லைட் வேர்ஷனாக இருக்கக்கூடிய பார்ட், இது எல்லாமே நம்முடைய யங்ஸ்டர்ஸுக்கு வரப்பிரசாதமாக சாபமாக அப்படிங்கிறது போக போக தான் தெரியும். அதை எப்படி நம்ம பயன்படுத்துகிறோம், அதை பயன்படுத்துவதற்காக எவ்வளவு ரூபாயை நம்ம செலவழிக்க போகிறோம் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. என்னடா தேடுபொறி எல்லாமே ஃப்ரீயாக தானே இருக்குது அப்படின்னு நம்ம கேட்கலாம். ஆனால் ஏனி இன்னொரு லெவல் ஒன்று வந்துட்டுருக்கு. எதை தேடணும், எவ்வளவு மும்மரமாக தேடணும், எவ்வளவு ஆழமாக தேடணும், அதுக்கு தகுந்தது மாதிரி சில வேலைகளில் நம்ம பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஏன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிறது ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய அளவு செலவுகள் அப்படிங்கிறது தேவைப்படுது. ஏன்னா நீங்கள் சாட் ஜிபிடி எடுத்து பார்த்தாலும், இல்லை ஒரு டெக்ஸ்ட்டை கொடுத்து அதில் இமேஜை க்ரியேட் பண்ணுறதுக்காக இருந்தாலும், அதுக்கு பின்னாடி சர்வர்ஸ், சூப்பர் கம்ப்யூட்டர்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் ஒர்க் ஆகிட்டே இருக்குது, அதுக்கான செலவுகள் தனியாக இருக்குது. எனவே எங்களால் இதை ஃப்ரீயாக கொடுக்க முடியாது அப்படிங்கிறது தான் சாட் ஜிபிடி சொன்ன விளக்கம். ஓப்பன் ஏஐ நிறுவனம் அதனால தான் மாதம் மாதம் இத்தனை ரூபாய் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு தனியான பிளானெல்லாம் அறிமுகம் செஞ்சாங்க. இதே மாதிரி கூகுள்லேயும் சில திருத்தங்கள் வரலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் இங்கே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு நிலவுது. நமக்கெல்லாம் தெரியும், யூடியூப்லாம் நம்ம ஃப்ரீயாக பார்த்துட்டு இருந்தோம். ஒரு கட்டத்தில் ஒரு ஆடு வந்துட்டு இருந்துச்சு, இரண்டு ஆடு வந்துட்டு இருந்துச்சு, இப்போ 4-5 ஆட் வருது. அப்படி ஆட் வராமல் இருக்கிறதுக்கு நீங்கள் ப்ரீமியத்துக்கு போங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓடிடி பிளாட்ஃபார்ம் எல்லாமே பணம் கொடுத்து மாதம் மாதம் இந்த பணம் இவ்வளோ கொடுத்தா வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வர தொடங்கிடுச்சு. ஸோ எல்லாமே மாதம் மாதம் அப்படிங்கிற ஒரு ஆன்லைன் சிஸ்டத்துக்கு நம்ம மாறிட்டுருக்கோம். அதே மாதிரி இந்த தேடுபொறிகளாக இருக்கட்டும், இல்லை இதை சார்ந்த பலவிதமான சர்வீசஸாக இருக்கட்டும், அதுவும் ஒரு காலகட்டத்தில் மாதம் மாதம் பணம் கொடுத்தா தான் செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமையில் வரப்போகிறது. அதை நாம் இப்போவே என்ன செய்ய ஆரம்பிக்கணும், தயார் எடுக்கணும், இல்லாட்டி நம்ம பணத்தை செலவழிக்க தயாராக இருக்கணும், இல்லை நமக்கான இதே மாதிரியான ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் எல்லாம் நம்ம உருவாக்கணும். இந்தியர்களும் இதில் முனைப்பு காண்பிக்க வேண்டும் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை நாம் நம்முடைய மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அதுக்கு நம்முடைய மாணவர்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய உலகம் எந்த அளவுக்கு போட்டியாக இருந்துட்டுருக்கு பாருங்களேன். இந்த மூன்று நிறுவனங்களே என்ன போட்டி போட்டுட்ருக்காங்க பாருங்கள், ஓப்பன் ஏஐ, கூகுள், மைக்ரோசாஃப்ட், சீனாவினுடைய பைடு, இவங்க எல்லாம் இவ்வளோ போட்டி போடுறாங்கன்னா அதில் அதுதான் ஃப்யூச்சர் அப்படின்னு சொல்லி அவங்க நம்புகிறாங்க. இது நம்முடைய யங்ஸ்டர்ஸுக்கு தெரியணும். நம்முடைய யங்ஸ்டர்ஸ் கேம் விளையாடுறதோடு மட்டும் இருக்கக்கூடாது, நம்முடைய யங்ஸ்டர்ஸுக்கு இந்த மாதிரியான உலக அறிவை நம்ம பகிர்ந்தாலே போதும், அவங்க மீதம் இருப்பதை பார்த்து கொள்வார்கள், அவங்க தேட ஆரம்பிப்பாங்க, அவங்களுடைய கெரியரை நல்லபடியாக அமைக்க அவங்க விரும்புவாங்க. அதுக்கான பாத்தை நம்ம காண்பித்து கொடுக்க வேண்டும். ஸோ ஒரு சின்ன தவறால் கூகுளினுடைய தாய் நிறுவனமான ஆல்ஃபபெட்டுக்கு என்ன நடந்துச்சு, ஏன் இந்த அவசரம், எதுக்காக இப்படி ஒரு ரிசல்ட்டை இந்த ஏஐ பாட் அப்படிங்கிறது தந்தது, இதை கம்ப்ளீட்டாக நம்ம பார்த்துருக்கோம். இந்த ஒரு காணொளி பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள், நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.